உன்னுடைய அரசியல் ஒன்றும் இல்லை, அரசியல் எல்லாம் அடுத்தவன் இருக்குது. நீ என்ன நினைச்சிருக்கா, அரசியல் நமக்கு தேவையில்லை, இது எதுக்கு, நம்ம படிச்சோமா, வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா? ஏய், நீ காலையில பிதுக்கிற பர்பஸ், நீ குடிக்கிற தேநீர், படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குற சம்பளம், நீ பிறந்தவொன்னே சாதி சான்றிதழ், இறந்தவொன்னே இறந்த சான்றிதழ், இது பிறப்பிலிருந்து இறப்பு வர அனைத்தையும் தீர்மானிப்பதா அரசியல். அதை நீ புரிஞ்சுக்க. காலையில பிதுக்கிற பர்பஸை என்ன விலை விற்கணும், அதுக்கு எவ்வளவு வரி போடணும், நீ பார்க்குற படிக்கணும், படிக்க போகிற பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பணம் கட்டணும், நீ இன்ன படி படித்தா இன்ன வேலை, இந்த வேலைக்கு இவ்வளோ சம்பளம், இந்த வேலையை நீ இந்த ஊரில் தான் போய் பார்க்கணும். நீ மாவட்ட ஆட்சியாளராக இருக்கலாம். இப்போ எங்கள் ஐயா சகாயத்தை பாரு, என்ன பாடுபடுறாருன்னு மதுரையில் படிக்க வச்சுருந்தாரு திலீபனையும் ஆழ்னி. எதுக்கு மாற்றினாங்கன்னு தெரியல, ஏன்னா நேர்மையை ஒரு இடத்துல இருக்க விடக்கூடாது, இடம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அவன் மாற்றி விட்டான், சென்னைக்கு வந்தார். அந்த பிள்ளையை அங்கே படிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அது வாழ்க்கை பாலாகுது, எதிர்காலம் படக்குன்னு இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்க்க வேண்டியிருக்கு. பாதியில் படிப்பை நிறுத்திட்டு இங்கே வந்து படிக்குது, அல்லோலப்படுது. இதை யார் தீர்மானிக்கிறா? ஜெயலலிதா. ஜெயலலிதாவை யார் தீர்மானிச்சா? நீ. ஒரு நேர்மையாளன் பாதிக்கப்படுறான், உண்மையும் நேர்மையுமான அதிகாரி. ஏன் அதிகாரத்தை இந்த மண்ணை மக்களை நேசிக்காத தூய தலைவர்களிடத்தில் கொடுக்காது, நீ யார் யாருக்கிட்டே கொடுத்த? உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவன் யான் என்பதை நீ யோசிக்கலை.